வணக்கம் வணக்கம், வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று 10 அக்டோபர் 2023 என்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் இருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க முழுக்க செய்தி மட்டும்தான். வீடியோ லென்ச்சிங் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ரைவேஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க, வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம், டைம் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ வர எல்லா விஷயமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் முடிவெடுங்க, தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். அதுமாதிரி நான் செபிஸ்டர் அட்வைசர் கிடையாது, நல்லா ஒரு செபிஸ்டர் அட்வைஸ்டாக அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுங்க. ஏன்னா இது ஃபைனல் சம்மந்தப்பட்டது. முதலாவது பார்க்க போகிற பங்கு கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை 34 கோடி 74 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் அண்ட் குவார்டர் 4% உயர்ந்திருக்கு, இயர் ஆன் இயரில் 64% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு தான், டீசெண்டான ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட் தான், பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் நார்மலான சேம் அதே ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெவன்யூ கூடியிருக்கு, ஸோ ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு, எல்லாமே கூடியிருக்கு. ஸோ உள்ளக்கு டீசெண்டான ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேபிஐ கிரீன் எனர்ஜி. அதேமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாக் 25% தராங்க, கரண்ட் ப்ரைஸ் 910. ஸோ டிவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு ஏதாவது சும்மா போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கையில் கொஞ்சமாக கொடுத்து கொடுக்குறாங்க, வெறும் 25% தராங்க. அதேமாதிரி வருஷத்துக்கு 2-3 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 ரூபா கிட்ட டிவெண்டாக தராங்க. கிட்டத்தட்ட நம்ம 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1 ரூபா டிவெண்டாக தராங்க. இது டிவெண்டில் பார்க்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப பேருக்கு தான். இதுக்கு ரெக்கார்டட் ஏஜ் ரேட் வந்து 20 அக்டோபர் 2023. அதேமாதிரி செக்டர்னு பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். அடுத்து நான் பார்க்க போது ஜிஎம் பிரேவரிஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 715. இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் அப்புறம் டாக்ஸ் பார்த்திங்கன்னா 22 கோடி 40 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயராக கம்பேர் பண்ணிங்கன்னா 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் செப்டம்பர் இதே குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 22 கோடி 70 லட்சம் ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 30 லட்சம் ப்ராஃபிட் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு, சேல்ஸ்மேன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் செலவினங்கள் அதிகரிச்சாலும் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. இதே குவார்டர் அண்ட் குவார்டரில் நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன ஜூனை குவார்ட்டரில் கம்பேர் பண்ணோம்னா இந்த குவார்ட்டரில் 12% உயர்வு காட்டியிருக்காங்க, ஓரளவுக்கு டீசெண்டான உயர்வு. ஸோ குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் ஒரு டீசெண்டான உயர் இப்போ ப்ராஃபிட்டு, பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஜிஎம் பிரேவரிஸ் லிமிடெடோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டேரக்டர் இதை குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உறுதி கிடையாது, 90% சான்ஸ் இருக்குது, 10% மறக்கவும் செய்யலாம். பட் இது எல்லாமே கம்பெனி சொன்னது தான் நான் சொல்கிறேன், மற்றபடி நான் என் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஆஸ்ட்ரால் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 1911. இவங்களோட போர்டு மீட்டிங் 18 அக்டோபரில் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவெண்ட் அறிவிச்சோம்னா அதுக்கு ரெக்கார்டட் வந்து 27 அக்டோபர் 2023 சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி டிவெண்ட் இஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஆகஸ்ட்டில் ஒரு 2.25 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 1.25 ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்கும் ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம் ஆஸ்ட்ரல் லிமிடெட்லேருந்து. செக்டர் வந்து இது வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்காங்க, முக்கியமாக ப்ளம்பிங் சம்மந்தப்பட்ட பைப்ஸ் எல்லாம் தயாரித்து விற்கிற கம்பெனியாக இருக்காங்க ஆஸ்ட்ரல் லிமிடெட். அடுத்து நான் பார்க்கவே டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 301. இவங்களோட போர்ட் மீட்டிங் அதே 18 அக்டோபரில் இருக்குது. இவங்களும் டிவெண்டே ரிசல்ட் 2 அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்காங்க, முக்கியமாக நிறைய கம்பெனியோட காப்பிரைட் வச்சிருக்காங்க, பாட்டுக்கு நிறைய பழைய காலத்து பாட்டுங்களோட காப்பிரைட்ஸ், அதன் மூலமாக தான் இவங்களுக்கு வருவாய் வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க டிவெண்ட் ஹிஸ்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பைசாலேருந்து 1 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஆல்ரெடி இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு அதேமாதிரி டிவெண்டாக எதிர்பார்க்கலாம், 1 ரூபா இல்லை 50 பைசா இந்த ரேஞ்சில் டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அல்பா லாஜிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70. இவங்களோட போர்டு மீட்டிங் வந்து 18 அக்டோபரில் நடக்கிறதுக்கு. இந்த போர்டு மீட்டிங்கில் இவங்க போனஸ் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, முடிஞ்சளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. சில நேரம் போனஸ் மறக்க கூட செய்யலாம், என்னென்னா சில கம்பெனி வந்து போனஸ் அறிவிக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ரூல்ஸ் போட்டுரும் செபியிலேருந்து. ஸோ அதனால் மறக்க கூட செய்யலாம், பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்திங்கன்னா அதர இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் இருக்காங்க அல்பா லாஜிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதில் முக்கியமான இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது வந்து ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ மினிமம் குவான்டிட்டி 1500 குவான்டிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னது வந்து நான் வாங்க சொல்லலை, அதாவது இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூஸாக சொல்கிறேன். மற்றபடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது லார்ஜ் சைஸில் வாங்கணும், ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன், மற்றபடி உங்கள் விருப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க கரண்ட் ப்ரைஸ் 704. இவங்களோட போர்டு மீட்டிங் வந்து 2 நவம்பரில் நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்டர்ம் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க நம்ம கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, 4 ரூபா 2 ரூபா 2 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு கொடுத்தா 2 ரூபாலேருந்து 4 ரூபா அதிகபட்சம் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ், வாஸ்கான் இன்ஜினியரிங் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 75. இவங்க ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது ஜார்க்கண்ட் ஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் லிமிடெட்.
ஸோ ஆர்டரோட மதிப்பு 352 கோடி 91 லட்சம் கிட்டத்தட்ட 353 கோடின்னு சொல்லலாம். நேற்று எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சி 250 கோடிக்கு மேலே இன்னும் ஒரு ஆர்டர் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி ரெண்டாவது ஆர்டர். ஸோ நல்லா ஒரு ரெண்டு ஆர்டர் எனக்கு பேக் டு பேக் கிடச்சிருக்கு வாஸ்கோன் இன்ஜினியரிங் லிமிடெடுக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் ரிசல்ட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நேஷனல் வாய்ப்பு இருக்குல்ல அறிவிக்கிறாங்க. நேஷனல் ஸ்டாண்டர்ட் இந்தியா லிமிடெட் இவங்களும் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. சனதா நகர் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இவங்க நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஜெஸ்ட்ரைட் என்டர்பிரைசஸ் லிமிடெட், அடுத்து டெல்டா கார்ப் லிமிடெட் இவங்க ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. நாளைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், இவங்க ஆல்ரெடி டிவெண்டே அதேமாதிரி பைபேக்கும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி நேற்று நம்ம பார்த்த அவென்டல் லிமிடெட் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி போனஸும் நல்ல ஒரு சூப்பர் போனஸ் அறிவிச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த நல்ல நியூஸுக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிட்டத்தட்ட 16% உயர்ந்துருந்துச்சு. ஸோ எவ்வளோ பேர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணீங்கன்னு தெரில. அவென்டில் நான் ஆக்சுவலி போனஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை நான் வாங்கியிருந்தேன். பட் போனஸ்க்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்கை நான் வித்துட்டேன் ப்ராஃபிட்டில். ஸோ அதில் ஹோல்ட் பண்ணியிருந்தால் இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இன்றைக்கி. பட் நான் அவசரப்படுவேன் அது சில விஷயத்தில், அதெல்லாம் புக் பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்கில் நல்ல நல்ல நியூஸ் வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இதெல்லாம் டெம்பரரியாக இருக்கும். ஒரு லாங் டைமில் வந்து ஸ்டாக் எப்படி பண்ணுறங்கிறது தான் முக்கியமான விஷயம். டெம்பரரியாக நல்லா நியூஸ்க்காண்டி மேலே போகமே தவிர மற்றபடி லாங் டைமில் அது நல்ல ஸ்டாக்காக இருந்தால் நம்ம அதை லாங் டைம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்கு அவன்ட்டில் ஒரு உதாரணம் தான். பிளாஸ்டிக் பிராண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் இவங்களும் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைய நியூஸு. ஸோ இதில் நியூஸ் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தாரு, அந்த கேள்விக்கான பதில் மட்டும்தான் அந்த நண்பர் மட்டும் பார்க்கலாம். மற்றவங்க ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. நண்பர் கேட்டது சிஜி பவர் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிஜி பவருங்கிறது ஆக்சுவலி நானும் இந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு சரியாக பார்த்துருக்கேன், லோகோலாம் பார்த்துருக்கேன், பட் இந்த கம்பெனின்னு தான் தெரியாது. ஸோ சிஜி பவர் இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 412, இவங்க புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 ரூபா. ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 42 ரூபா. ஸோ எல்லாத்தையோட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 75. ஸோ இன்ட்ரெஸ்ட் பிஇ 42, அதோட 75 இருக்குது. ஸோ ஸ்டாக் முழுக்க முழுக்க ஓவர் வேல்யூ. இதுதான் இந்த ஸ்டாக்கில் இருக்க பெரிய பெரிய மைனஸு. அதுமாதிரி நல்ல ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. அதுமாரி ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிசர்வ் நல்லா வச்சுருக்காங்க, கடன் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க போன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக தான் இருந்துச்சு, டெட்டு ஈக்குவிட்டிலாம் அதிகமாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து ஸ்டாக் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து கடனை முழுசாக அடைச்சி இப்போ ரிசர்வ் நல்லா வச்சுருக்காங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி ரிசர்வ்லாம் மைனஸில் இருந்தது இந்த கம்பெனியில். ஸோ இப்போ நல்லா ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கடன் அடைச்சிருக்காங்க, நிறைய கடன் அடைச்சிருக்காங்க. ஸோ டெட்டு ஈக்குவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒன்றுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ ஸ்டாக்காக தான் இருக்காங்க இப்போதைக்கு. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்த்தாலும் அதிகம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணால் ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமான ஓவர் வேல்யூ தான் பெரிய மைனஸு. நல்ல ஒரு டிஐஎஸ் ஹோல்டிங், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருக்குது. டிஐஎஸும் எஃப்ஐஎஸும் ப்ரொமோட்டரும் உங்கள் ஹோல்டிங்கை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஎஸ் வந்து 19% இருந்த ஹோல்டிங்கை இப்போ 7% குறைச்சிருக்காங்க. அதே எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சமாக 7-8% இருந்த ஹோல்டிங்கை இப்போ 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. முதல்ல ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு. அதுமாதிரி ஸ்டாக்கோட ஒரே ஒரு மைனஸ்னால் ஸ்டாக் ஆனது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூ, 52 வீக் ஆகிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுமாதிரி இந்த ஸ்டாக்கோட மெயின் ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம டியூப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா ஆஃப் இந்தியா லிமிடெட். அதை நம்ம முருகப்பா குரூப்பை தான் இவங்க பேரண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ எனக்கே இன்றைக்கி தான் தெரிஞ்சுது முருகப்பா குரூப்பை சேர்ந்த கம்பெனின்னு, சிஜி பவர்னு. ஸோ இந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த நண்பருக்கும் நன்றி. ஸோ இந்த ஸ்டாக் ஆனது இப்போதைக்கு ஓவர் வேல்யூ, நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக்கை நல்ல ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுங்க, லாங் டைமில் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கம்பெனி, ஏன்னா முருகப்பா குரூப்பே ஒரு நல்ல குரூப்பு, நம்ம டாடா குரூப் மாதிரி இது ஒரு நல்ல குரூப்பு முருகப்பா குரூப்பு. ஸோ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த குரூப்பை சேர்ந்த கம்பெனி. ஸோ நல்ல ஒரு கம்பெனி தான். பட் இப்போதைக்கு ஸ்டாக் ஓவர் வேல்யூ, மற்றபடி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாங் டைம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு தான் இருக்குது. மற்றபடி நான் ஹோல்ட் பண்ணவும் சொல்ல, பை பண்ணவும் சொல்ல, ஏன்னா நம்ம எந்த வந்தது போக்கும் போகிறதில்ல. ஸோ இத்தோட நியூஸ் முடிஞ்சது. ஸோ இப்படிக்கு உங்களில் ஒருவன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.